இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். தேர்தல் வந்ததுன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்னு இவங்க கிட்ட இல்ல அவங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு இவ்வளவு சீட்டுக்கு இல்லைங்க, இவ்வளவுக்கு இது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இப்படியேதான் கேட்டுட்டு இருக்கிற சூழல் வந்திருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அதுவும் விக்கிரவாணி தொகுதி மோசமான தொகுதி, மிக பின்தங்கிய தொகுதி. இந்த தொகுதியில் எவ்வளவோ எம்எல்ஏ வந்தாங்க, இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்களால எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமா? தேர்தல் நேரத்தில் வந்திருக்கிறாங்க, காசு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன தெரியுமா தீர்வு? ஏமா இதுக்கு என்ன தீர்வு தெரியுமா? இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் வேண்டும். ஏன்னா தேர்தல் வந்ததுன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒன்னு இவங்க கிட்ட இல்ல அவங்க கிட்ட போயிட்டு எங்களுக்கு இவ்வளவு சீட்டுக்கு இல்லைங்க, இவ்வளவுக்கு இது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இப்படியேதான் கேட்டுட்டு இருக்கிற சூழல் வந்திருக்கு. விட்டு விட்டு பயம்பா, அதான் கேட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்ச்சியால் நம்மை வாழ விடாமல் வளர விடாமல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் பிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இது நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்கின்றோம் அன்னைக்குதான் நமக்கு முன்னேற்றம் வரும். ஆட்சி அதிகாரம் வேண்டும். 77 ஆண்டுகள் ஆகிறது நமக்கு விடுதலை கிடைத்து, இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்து, ஆனா நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. இன்னும் அடிமைகளா தான் இருக்கின்றோம். மதுவுக்கு அடிமையா இருக்கின்றோம், இவர்கள் சூழ்ச்சிக்கு அடிமையாக இருக்கின்றோம், வளர்ச்சி இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றோம். இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் ஒன்று சேருகின்ற காலம் அரசியல் அதிகாரம், அதுதான் முழுமையானது. தந்தை பெரியார் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டிலே இயக்கத்தை தொடங்கினார், திராவிட இயக்கம் எதுக்கு தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள்? ஏன் அடித்தள மக்கள், பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மிகவும் பின்பற்ற மக்கள் ஆள வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கினார். ஆனா இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவருக்கு சுத்தி யார் இருக்கிறார் தெரியுமா? அவர் சுத்தி ஒரு 4-5 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்கள் அவருடைய நோக்கமே என்ன? அந்த அதிகாரத்தை வைத்து பணத்தை கொள்ளடிக்க வேண்டும் என்று. அந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க, திராவிடம் என்று பேசுகின்ற ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலே உங்களுக்கு திராவிட உணர்வு இருந்திருந்தால், இல்ல தந்தை பெரியாருடைய கொள்கையில் அதில் ஈடுபாடு உங்களுக்கு இருந்திருந்தால், உங்களை சுற்றி சமூக நீதி அக்கறை உள்ள அமைச்சர்களை நீங்கள் வைத்திருப்பீர்கள்.